ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதாகிருதி அஸ்மத் குரு பரம்பராயே நமஹ. நேத்தி இந்த நாலாவது அத்தியாயத்துக்கு சங்கதியை பார்த்தோம். மூணாவது அத்தியாயத்துக்கும் நாலாவது அத்தியாயத்துக்கும் என்ன தொடர்பு? சாதனத்தை சொல்லி அதன் பிறகு சாத்தியமான பலத்தை சொல்றார். அது நாலு பிரிவா பிரிச்சுண்டு சாதிக்கிறார். நாலு பாதங்களாக பர்வபேதம். அதே மாதிரி நாலு பாதங்கள்ல முதல் ரெண்டு பாதத்தினுடைய அர்த்தம் என்ன, அடுத்த ரெண்டு பாதத்தினுடைய அர்த்தம் என்ன? முதல் ரெண்டு பாதமானது இந்த ஸ்தூலமான சரீரம், இந்த சரீரத்துல என்னென்ன நடக்கிறது, அதாவது உபாசனத்துக்கு சமயத்திலையும் அதன் முடிஞ்ச பிறகும், அத முதல் ரெண்டு பாதம் விவரிக்கிறது. அடுத்த ரெண்டு பாதம் இந்த ஸ்தூல தேகத்திலிருந்து கிளம்பிடுறோம், கிளம்பினோன்னு நடக்கிறது கதி, அதன் பிறகு பல அனுபூதி. இத பத்தி சொல்றதுக்கோசரம் இந்த நாலு பாதங்கள் வந்தது. இப்படியாக இந்த நாலாவது அத்தியாயத்தினுடைய சங்கதி தொடர்பு அதெல்லாம் சொல்லிட்டார். அதுக்கடுத்த ஸ்லோகத்துல ரெண்டாவது ஸ்லோகம், அதுல சுவாமி என்ன கேக்குற, இது வந்து பலாத்தியாயம், நாலாவது அத்தியாயம், மூணாவது அத்தியாயம் சாதனா அத்தியாயம். நேற்று கூட அதை பத்தி கொஞ்சம் தொட்டுட்டு போனோம். மூணாவது அத்தியாயம் சாதனா அத்தியாயம், உபாசனத்தை பத்தி எல்லாம் சொல்றது. அப்போ அந்த உபாசனத்தை பத்தி எதனாவது சொல்லணும்னாக்கா அத மூணாவது அத்தியாயத்துல தான் சொல்லணும். இப்ப இந்த நாலாவது அத்தியாயம் முதல் பாதம் ஆவர்த்தி பாதம், இதுல 11 அதிகரணம் இருக்கு. அதுல 6 அதிகரணம், 6 அதிகரணங்கள்ல வித்யை பத்தியே விசாரிச்சிருக்கார். ஏன் இங்க போய் சொல்லணும், அங்கதான் அதை சொல்லணும், இங்க எப்படி சொல்லணும், அங்கதானே சொல்லணும். என்னக்கா இதுவோ பலாத்தியாயம், பலாத்தியாயத்துல பலத்தை பத்தி சொல்ல வேண்டியதை விட்டுட்டு வித்யை பத்தி சொல்றது ஏன், வித்யை பத்தியே தான் நன்னா முடிஞ்சுடுத்தே நாலு பாதத்தினால. நீங்க முதல் ஸ்லோகத்தை என்ன சொன்னோம், இத்யுத்பத்தி கிரமேன பிரதம அபிஹிதோ முக்திபாயா சக அங்கை, அங்கங்களோட கூடின மோட்சத்துக்கு உபாயமானது இங்க விவரிக்கப்பட்டது அப்படின்னு மூணாவது அத்தியாயத்துல சொல்லப்படுதுன்னு சாதிச்சுட்டு வரலையோ. இவ திரும்பவும் இவன் நாலாவது அத்தியாயத்துல உபாயத்தை பத்தி ஏன் சொல்லணும், அப்படிதான் உங்களுக்கு சொல்லணும்னு தோன்றதா? அந்த மூணாவது அத்தியாயத்திலே தீர்மானமா இந்த 6 அதிகரணத்தை அதுல சேர்த்துருங்க, அதுல சேர்த்துட்டு 6 அதிகரணத்துல அந்த உபாயத்தை பத்தியும் விசாரம் பண்ணி நிர்ணயம் பண்ணிடுங்க. அதை விட்டுட்டு எதுக்கோசரம் பலாத்தியாயமான இந்த நாலாவது அத்தியாயத்துல இதை விவரிக்கிறார். அதனால என்ன ஆயிடுறதுன்னாக்கா பலாத்தியாயம்ன்ற பேரே அடிபட்டு போயிடுறது. பணத்தை பத்தி சொல்ல வேண்டிய விஷயத்துல உபாயத்தை பத்தி சொன்னாக்கா அது எவ்வளவு தவறு, அதனால தொடர்பு விட்டு போயிடுறதே. பணத்தை பத்தி தானே சொல்லணும், சங்கதமா இருக்கிற வேண்டிய விஷயம் அசங்கதமா ஆயிடுத்துவோம், தொடர்புடையதான் இருக்கணும். இதை சொல்லணும்னா இதுதானே சொல்லி ஆகணும். அதை விட்டுட்டு உபாயத்தை பத்தி சொல்லாம, அது சாதனத்தை பத்தி சொல்லாம உபாயத்தை பத்தி இங்க 6 இடத்துல சொல்ற சூத்திரக்காரன் ஏன் சம்பந்தம் இல்லாம இங்க சொல்ற, இங்க அத மாதிரி சொல்லக்கூடாது. அப்படி அப்படி சொன்னாக்கா அது விபரீதமா போயிடும். அதனால இது வந்து எது சம்பந்தமோ அதுதான் சொல்லணும், சம்பந்தத்தை விட்டுட்டு அசம்பந்தமா சொல்லக்கூடாது. சூத்திரகாரரோ அப்படி சொல்லிட்டே இப்போ, அதனால இது எப்படி தகுந்ததாகும், இதற்கு பதில் சொல்லணும்.
அப்படின்னுட்டு ஆக்ஷேபிக்கிறார். இதெல்லாம் என்னன்னாக்க உண்மையிலேயே அத மாதிரி ஆக்ஷேபம் யாரும் பண்ணல. இது பெரியவாள் என்ன பண்ணுவாங்க, அவளே இந்த மாதிரி கேள்வி கேட்டு நமக்கு புரியணும் அப்படின்றது சுகப்பிரகாசிக்கிறது அது இருக்கு. அது மாதிரி சாராவளியிலையும் சுவாமி கேள்வி கேட்டு அதற்கு சமாதானம் சாதிக்கிறேன். அந்த சமாதானம் ஸ்பஷ்டமா சொல்லணும் முடியும், அதெல்லாம் தெரிஞ்சுட்டாதான் சம்பந்தம் தெரியும். நமக்கே தோன்றது இல்லையோ, உபாயத்தை தான் போன வாட்டியும் சொல்லியாச்சே, இப்ப என்னத்துக்கு திருப்பி சொல்றார் அப்படின்னு தோணும் தோணும். அந்த தோணித்தின்னு அதற்கு சமாதானம் சொல்லிதான் ஆகணும். அதனால சூத்திரக்காரர் என்ன பண்ணாருனாக்க, இந்த மாதிரி உபாயத்தை பத்தி சொல்றத எந்த காரணத்தினால அப்படி சொன்ன அப்படிங்கறத பத்தி இவ கேள்வி வரச்ச அதற்கு சமாதானம் நாலு விதமா சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். நாலு விதமாக சாதிக்கிறார். என்ன மாதிரி நாலு விதம் அப்படின்னு கேட்டுட்டா அதற்கு பதில், மோட்சம் நமக்கு முக்கியம், நாம கஷ்டப்படுறதெல்லாம் நம்ம மோட்சத்தை அடையணும் அப்படின்றதுக்கு தான் பண்றோம். இந்த பணத்தை சொல்லச்ச பணத்துக்கும் உபாயத்துக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை சொல்லணும். எப்படிப்பட்ட சம்பந்தம் அப்படின்னாக்க, இந்த உபாசனத்தினாலத்தான் மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு, உபாசனத்தை தவிர்த்து வேற எதனாலையும் கிடைக்கவே கிடைக்காது. உபாசனத்தை தவிர்த்து வேற எந்த மார்க்கமும் கிடையாது, உபாயம்தான் முக்கியம், இந்த உபாயத்தினாலதான் கிடைக்கும் வேற எதனாலையும் கிடைக்காது. நம்ம பெரியவா அறுதிட்டு சொல்லிட்டு போயிட்டா, ஒண்ணு பக்தி யோகம் பிரம்ம வித்திய அதாவது உபாசனம், ரெண்டாவது சரணாகதி, இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணுத்தினால்தான் மோட்சம்ன்றதே கிடைக்கும், வேற எதனாலையும் வராது. ஆகவே இது முதல் ஹேத்து. இது நம்ம நாங்க என்ன புதுசா நாங்க கல்பிக்கிறோம் நினைக்க வேண்டாம். நான் யப்பந்த வித்யதேயனாய அப்படின்னு சொல்றது பொருள் சுத்தம். நம்ம மார்க்கத்தை மோட்சத்தை அடையறதுக்கு நான்ய பந்த வித்யதே, பந்தான மார்க்கம், வேற மார்க்கம் அந்யா மார்க்கம், அந்யா பந்தாக ந வித்யதே, வேற மார்க்கமே கிடையாது, வேற மார்க்கமே கிடையாது. அவனை சரணடைகிறது தான், அவனை பக்தி பண்றது தான், அவங்கிட்ட பக்தி பண்ணி அவங்கிட்ட சரணாகதி பண்ணி மோட்சத்தை அடையணும், வேற வழியே கிடையாது. அதனால இது பிரதானம், மோட்சத்துக்கு இந்த உபாயம்தான் இந்த பிரம்ம வித்யை சரணாகதி, இதுதான். இந்த ரெண்டுத்துக்கும் தான் மீதி எல்லாம் அங்கம், நாம சங்கீர்த்தனம் சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோகோ பாத சேவனம் எத்தனை சொல்றோம், நாவித பக்தி அஷ்டவித பக்தி எத்தனை பக்தி வேணாலும் சொல்லுங்க, எல்லாமே இந்த பக்தி யோகத்திலையும் பிரபத்தியிலையும் அடங்கிடும். இதை தவிர்த்து வேற ஒன்றும் விசேஷமே கிடையாது. அதனால இதுதான் மார்க்கம், இதை காட்டிலும் வேற ஒரு மார்க்கமும் கிடையாது. இது முதல் ஹேத்து. நமக்கு மோட்சம் வேணும்னாக்க உபாசனத்தை தவிர்த்து வேற எதனாலையும் அடைய முடியாது. நம்ம சொல்ற உபாயம், சாஸ்திரம் சொல்ற உபாயம், அதை தவிர்த்து வேற ஒண்ணுமே இல்லை. பின்னாடிலாம் நிறைய சமாதானம் சாதிக்க போற. நாம நினைச்சிட்டு இருக்கோம் அஜாவலன் நாராயணன் சொன்னா உடனே எடுத்துன்னு போயிட்டார், விஷ்ணு கிங்கராள்லாம் வந்து தூக்கின்னு போயிட்டா அழைச்சின்னு போயிட்டா அவனை மோட்சத்துக்கு. அதனால நாமா நாராயண நாமா ஒரு நாமாவை சொன்னாலே போரும் வாஸ்துவம் தேசிகனும் ஒத்துக்கிறார். ஆனா என்ன திருவுள்ளம், அது பரம்பரையா தான் பண்ணும்,
இதுக்கெல்லாம் சில சமாதானம் சொல்றா. இப்போ விதுரர் ராம மகாபாரதத்துல விதுரர் வரையறோம் இல்லையோ, அவர் தர்மவியாதர், இவெல்லாம் சிஷ்ட திரைவர்ணிகள் கிடையாது. ஏன்னா ஒரு சூத்ரஸ்திரீ, அவகிட்டதான் விதுரர் பிறந்தார். அதனால வைதிக சம்ஸ்காரத்துக்கு அவர் அருகர், அருகர் இல்லை அனர்கர். அப்படி இருக்கும் பொழுது அவர் வந்து பெரிய உபாசகரவர். அதே மாதிரி தர்மவியாதர், அவனும் வந்து பெரிய உபாசகர். அவள்லாம் இதர ஜாதி தான், ஆனா எப்படி அவளுக்கெல்லாம் நடந்தது அப்படின்னா, அதுக்கு மகான்கள்லாம் சமாதான தேதின்னு எல்லாருமே சாட்சிருக்கா. என்ன சமாதானம்? பூர்வ ஜென்ம தொடர்ச்சி. ஏதோ பூர்வ ஜென்ம செய்யறதுனால அவருக்கு அந்த யோகம் பண்றக்க அதனுடைய தொடர்பு வந்ததுனால அவள்னா யோகிகளா இருந்து மோட்சத்தை அடைஞ்சாள். அவ்வளவுதான் சமாதானம். அதனால இந்த வெறும் நாராயணன் சொன்னான் அதனாலேயே மோட்சத்துக்கு போயிட்டான், இதெல்லாம் இது வந்து கிடையாது. நாம சங்கீர்த்தனம் உண்டு, ஆனால் பரம்பரையா தான் அது மோட்சத்தை கொடுக்கும். அது மாதிரி ரொம்ப சுழுவாக்கிட்டா எங்கிட்ட ஒருத்தர் வந்து அதமே பண்ணார், பாஷ்யக்காரர் மோட்ச உபாயத்தை சுழுவா சொன்னார். தேசியம் ரொம்ப படிச்சுட்டார், நம்ம தேசிய சம்பிரதாயத்தை சேர்ந்தவாலே அது சொன்னார் அப்படின்ட்டு. நான் சொன்னேன் பாஷ்யக்காரர் சொல்லாதத சுவாமி தேசிகன் சாதிக்க மாட்டார். அவர் அனுஷ்டிச்சு காமிச்சாரே, சரணாகதி பண்ணினாரே அவர், அத்ததான தேசிகன் சொன்னார். ஸ்ரீமத் ரசத்தேசாரம் சேஜோளுக்கு தெரியும், எம்பெருமானார் சம்சாரலங்கனம் பண்ணினார், அப்போ அவரோட சேர்ந்தவா எல்லாரும் சம்சாரலங்கனம் பண்ணிட்டா. அதுக்கு ஒரு உதாரணம், ஒரு சிம்மமானது ஒரு மலையில் இருந்து மற்றொரு மலைக்கு தாவும் பொழுது அதனோடு சேர்ந்த ஜந்துக்களும் மலையை தாவினார் போலே எம்பெருமானார் சம்சாரலங்கனம் பண்ணின போது அவரோடு சேர்ந்த சேதனரும் அப்படின்லாம் சொல்லி முதலே ஆண்டான் உருளை செய்த பாசுரம்ன்ற. அதனால எம்பெருமானால் சரணாதி பண்ணார். நம்மளும் பண்ணிட்டு இருக்கோம், மாமதியம் சனிக்கலம் சேதனா சேதனாத்தகம் ஸ்வகைங்கரியோபகரணம் வரத ஸ்ரீகுரு ஸ்வயம் மாம் மதியம் சனிக்கலம் சேதனம் அச்சேதனம். என்னை சேர்ந்த சேதனங்கள் எனக்கு பண்ணா என் கிருஹிணிக்கும் சேர்த்து தான் நான் பண்றேன், என் குழந்தைகளும் சேர்த்து தான் பண்றேன், அவளுக்கு பண்ணச்சா அதே மாதிரி தான் பண்ற. எல்லாருக்கும் அப்படித்தான், அவாவாருடைய சேதனா சேதனங்கள் சம்பந்தப்பட்ட சேதனங்கள் அச்சேதனங்கள் அனைவருக்கும் சேர்ந்துதான் பண்றது. அந்த இது நற்பாலையா தியல் வாழும் சராசரம் முற்றவும் நற்பாலுக்குத்தனன் நான் மகரார் பெற்ற நாட்டுடை அப்படிங்கிற நம்ம ஆழ்வார். அதே மாதிரி பசுர் மனுஷ்ய பக்ஷீவா ஏச வைஷ்ணவ சம்சரையாக தேனைவதே பிரயாசியந்தே தத் விஷ்ணா பரமம் பதம் அப்படின்ட்டு இருக்கு. ஸ்ரீவைஷ்ணவால ஆசிரிச்சுட்டான்னாக்கா அதனாலேயே அவன் மோட்சத்துக்கு போயிடுறா. இத வந்து சொல்ற ஆச்சாரிய நிஷ்டை, உக்தி நிஷ்டை, ஸ்வநிஷ்டை, பாகவத நிஷ்டை, நாலு விதமான சரணாகதி இருக்கு. இப்ப பொதுவாகவே ஆச்சாரிய நிஷ்டை தான் இப்ப நம்ம அனுஷ்டிச்சுட்டு இருக்கோம். அதெல்லாம் கூட உக்தி நிஷ்டை, ஒரு ஆச்சாரியே நமக்கு பண்றார். இப்போ நம்ம அகவல் மடத்துல போனாக்கா ஸ்ரீமதி ஐசங்கர் என்ன பண்ணுவார்னாக்கா சொல்லி கொடுப்பார், சொல்லி கொடுத்து அது உக்தி நிஷ்டை, அவர் சொல்றத இவா சொல்லணும், சரணாகதி பண்றவ. அது மாதிரி நடக்கிறது உக்தி நிஷ்டை. அதுல கூட இங்க மோட ஐசங்கர் அது மாதிரி வெள்ளியன ஐசங்கர் வாழலாம் என்ன பண்ணாங்கக்கா வந்து அதிகாரி பேதத்தை வச்சுட்டு முக்தி நெட்டு ஆச்சார நெட்டு ரெண்டு பேரும் வந்துட்டோம். எப்படின்னாக்கா இப்ப சம்ஸ்கிருதம் ஒருத்தருக்கு தெரியறது ஒழுங்கா சொன்னாக்கா அவளுக்கு சொல்லி கொடுத்து சொல்ல வச்சு சரணாதி பண்ணி வச்சுடுவேன். இப்ப ஒண்ணுமே தெரியலேன்னு வச்சுக்கோங்க, அவன் எப்படி அதை பண்ண சொல்ல பண்ண முடியும், அவளால பண்ண முடியாதே. அதனால இவன் என்ன பண்ணிடுறான்னாக்கா ஆச்சார நெட்டு அவரே பண்ணிடுவேன். இது ஒண்ணு நடந்தது ஒரு 12-14 வருஷம் முன்னாடி.
எங்க அக்கா ஆத்துக்கார் என் பெரிய பொண்ணோட மாமனார் அத்தின் பேர். அவர் என்ன பண்ணார்னா ஐஷங்கிட்ட சரணாகதி பண்ணிக்க போனார். அப்புறம் எங்க தமக்கையும் அவர் பாவம் அவருடைய தலையெழுத்து என்ன எடுத்துன்னா பிரெயின் டியூமர் வந்துருச்சு, மூளைக்கட்டி. அதனால ஆபரேஷன்லாம் பண்ணினதுனால அவருக்கு காது சரியா கேட்கல, பேச முடியல, ஏதோ அல்லாடினார். பத்திரமா அக்கா ஐஷன் வந்துட்டா, ஐஷங்கர் பண்ண போற பண்ணச்ச அந்த ஹியரிங் எய்டு போட்டு வச்சிருந்தா காது கேட்கணும்னு. ஐஷங்கர் சாய்க்கிற இவனால திருப்பி அதை அனுவாதம் பண்ணணும் சொல்லணும் முடியும், அவனால சொல்ல முடியல. ஏன்னா ஐஷங்கர் சொல்றது ஒண்ணுமே காதல வேலை. என்னடா நான் சொல்றவே நீ சொல்லவே மாட்டேன்றியே அப்படின்னு ஐஷங்கர் கேட்டார். இல்ல இது மாதிரி உடம்பு சரியில்லை, எனக்கு வந்து கேட்கவே இல்லை காது, அதனால எனக்கு முடியல அப்படின்னு எங்க அத்தம்பேர் வந்து ஐஷங்கர்கிட்ட கேமிச்சேன். உடனே வெளியான ஐஷங்கர், அப்படியா, எவ்வளவு அந்த ஆச்சாரியருக்கு கிருபை பாருங்க கருணை. உடனே ஐஷங்கர் பண்ண, அப்படியா, பொதுவா வேற யாரும் காது சரிப்பிடுவா போ அதுக்கப்புறம் பண்ண அப்படின்னு சொல்லிருக்கலாம். ஆனா ஐஷங்கர் அப்படி சொல்லல, இவன் உடம்பு சரியில்லாதவன் கஷ்டப்பட்டு வந்திருக்கான், இவனுக்கு நம்ம அனுகூலம் பண்ணணும்னுட்டு ஐஷங்கர் என்ன பண்ணேன்னா நானே உனக்கு பண்ணிவிடுறேன், ஆச்சார நிஷ்டையாவே பண்ணிடுவேன்னுட்டு எங்க தமக்கிக்கும் எங்க தமக்கு அதுக்காரத்தும் பேர் வா ரெண்டு பேருக்கும் தானே பின்னட்டு ஐஷங்கர். இதெல்லாம் தான் ஆச்சாரியாளுடைய கருணையே வடிவானவாள், தீர்க்கபந்தும் தயாளும்னர் சுவாமி தேசிகன். அப்படி இருந்துள்ள இருக்கிறவா ஆச்சாரியார். அதனால இது வந்து இது முக்தி நிஷ்டை ஆச்சார நிஷ்டை ரெண்டும் இருக்கு. இதுல நம்ம முனைத்திரை சம்பிரதாயத்தாரெல்லாம் ஆச்சார நிஷ்டை ஆச்சாரியாலே எல்லாம் பண்ணிடுவாது, அது ஆறுது. அது அப்புறம் சுவனிஷ்டைன்னு ஒண்ணு உண்டு, தானே போய் பெருமாள்கிட்ட பண்ணி விடுறது, தானே போய் சரணாதி பண்ணி விடுறது. அது இந்த காலத்துல அப்படி இல்லை, அது இப்ப எல்லாம் பண்ணிக்கிறது இல்லை, ஆனால் அதுவும் இருந்திருக்கு. அது மாதிரி கடைசி பாகவத நிஷ்டைன்னு ஒண்ணு, ஸ்ரீவைஷ்ணவருடைய திருவடியை ஆசிரிச்சு அவளே கதின்னு இருக்கிறது. இந்த ஸ்லோகம் சொன்ன பாருங்க, பசுர் மனுஷ பக்ஷிவா ஏச்ச வைஷ்ணவ சம்சயா. அது மிருகமா இருந்தா என்ன, பக்ஷியா இருந்தா என்ன, மனுஷனா இருந்தா என்ன, யாரா இருந்தாலும் சரி, ஒரு ஸ்ரீவைஷ்ணவனுடைய திருவடியில உழுந்துட்டான்னு வச்சுக்கோங்க, தேனை விதைய பிரயாசிந்து அதனாலேயே மக்களையும் போயிடுறானாம். பத் விஷ்ணோ பரமம் பதம், அந்த விஷ்ணுவனுடைய திவ்யமான பரம பதம் வாசஸ்தலம் ஸ்ரீவைகுண்டத்துக்கு, அதனாலேயே கிளம்பி போயிருக்கா அப்படின்னு அர்த்தம் அது. அதனால இந்த மாதிரி இருக்குது, சத்திஷ்டம் பரமம் பதம் அப்படின்னு இருக்குது. ஆகவே இந்த இது பாகவத நிஷ்டைன்னு பேருது. ஒரு 3 மாசம் முன்னாடியோ 4 மாசம் முன்னாடியோ அது எனக்கு வேண்டியவாளுடைய ஒருத்தர் போயிட்டு உறவுக்காரா எனக்கு வந்து போன் பண்ணி கேட்டா, அந்த சுவாமி வந்து போனவர் சரணாகதியே பண்ணிக்கல, அவருக்கு மோஷன் கிடைக்குமா, அவர் என்ன பண்ணார் எது பண்ணார்லாம். அப்போ ஒரு வார்த்தை எல்லாம் சொன்னான், ஆண்டவனை எப்பப்போ சிரிச்சுட்டே இருப்பார், அதே மாதிரி பாகவதாலுனாக்கா விழுந்துட்டே இருப்பார், பாகவதால் பார்த்தா அப்படியே காலில் விழுந்து போயிடும். அதனால இதை கேட்டு நான் சொன்னேன், இந்த பாகவத நிஷ்டை போரும், இதுவே மோட்சத்துக்கு மார்க்கம், இதுவும் ஒன்றும் ஒத்துன்றிருக்கா. இது என்ன சார் சுவாமி சரிச்சிருக்காரு அப்படின்ட்டு ஸ்ரீமத் ரச திரிசான் காலக்ஷேபம் பண்ணச்சேன். அது மாதிரி கருணாகராச்சார சுவாமி இன்னொரு சுவாமி அவரையும் இது சரிச்சிருக்கார். அதனால பாகவத நிஷ்டைக்கு இது உண்டு, மோட்ச பிராப்திக்கு பல உபாயம் இது உண்டு அப்படின்னுட்டு. அதனால பாருங்கோ இந்த மாதிரி இருப்பவைகளை தான் ஒத்துன்றிருக்கா மகான்கள். இதை வந்து எம்பெருமான நடத்தினது தான், அதனால ஏமோ தேசிகன் படிச்சுட்டே வெறும் நாமசங்கீர்த்தனம் போறோம், ஒண்ணுமே பண்ண வேண்டாம், எல்லாம் மேல இருக்கிறவன் பார்த்துப்பான், அவன் பார்த்துப்பான், இவன் இந்த வார்த்தைகள்லாம் கூடாது. இதை தேசிகன் ரொம்ப நல்லா கண்டிச்சிருக்கார். அதனால மோட்சம் வேணும்னாக்கா உபாயத்தினாலேயே மோட்சத்தை அடைய முடியும், அதை காட்டிலும் வேறு ஒன்று கிடையாது. இது முதல் காரணம், அதை சொல்லணுமா இப்போ அந்த பலாத்தியாயத்தை
உபாயத்தை ஆரம்பிச்சு அந்த உபாயத்தினால்தான் மோட்சம் கிடைக்கும், வேற ஒன்னத்தினாலையும் வராது அப்படின்னு சொல்றதுக்கோசரம் பல அத்தியாயத்துல இந்த உபாயத்தையும் சொருகி விட்டுட்டார் சூத்திரக்காரர். அப்படி பார்த்தாக்கா திருப்பி நம்ம கேள்வி கேட்டுடலாம், மூணாம் அத்தியாயம் இரண்டாம் பாதம் கடைசி அதிகரணம் பல அதிகரணம், பலன் யாருகிட்ட கிடைக்கும்? பெருமாள் தான் கொடுப்பார். அது மாதிரி மூணாம் அத்தியாயம் நாலாம் பாதம் முதல் அதிகரணம் புருஷார்த்த அதிகரணம், புருஷார்த்தா அசஹ வித்யம் தான் வருது அப்படின்னுட்டு அங்க சொல்றோம். அது மாதிரிதான் இங்கேயும் ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தம், நெருங்கின தொடர்பு, பிரிக்க முடியாத தொடர்பு. ஆகவே வேற எதனாலையும் மோட்சத்தை அடைய முடியாது, பிரம்ம வித்யை சரணாகதி அதனாலதான் அடைய முடியும். அத சொல்றதுல தான் நோக்கு, அதுதான் பிரதான உத்தேசம். இது ஒண்ணு. அடுத்தது ரெண்டாவது ஒரு ஹேத்து சொல்ற, இந்த பிரிக்க முடியாத அவினாபாவம், மொத்தம் உபாயம் பண்ணினான்னு வச்சுக்கோங்க, உபாசனத்தை அனுப்பிச்சுட்டான்னாக்க அவனுக்கு முக்தி நிச்சயம். பெருமாள் அதை சொல்லிட்டு போயிட்டார், நீ ஏனகேனாதி பிரகாரேன துவயபக்தாத்வம், நீ சரணாகதி பண்ணிடு, பண்ணிட்டு எப்பொழுதும் துவயானுசந்தானம் பண்ணின்று உனக்கு மோட்சம். அது மாதிரி சகதேவ பிரபன்னாய தவாசி ஆச்சுதே அபயம் சர்வபூதேபியா ததாம் ஏதத் விரதம் மம அபயம், அபயம்னா மோஷம்னு அர்த்தம். அதனால இது என்னுடைய விரதம், ஒரு வாட்டி போட்டோம், ஒரு வாட்டி பிரபத்தி பண்ணிட்டா போறோம், நான் கொடுத்துருவேன், அதனால உனக்கு சந்தேகமே இதுல வேண்டாம். இத கத்தியத்துல சுவாமி வந்து சரணாதித்தியத்துல எம்பெருமானார் அதை உதாரிக்கிறேன், ராமோ திருநாபிபாஷதே மாதே பூதத்திர சம்சயா, உனக்கு சந்தேகமே வேண்டாம். அதனால இந்த உபாயத்தை கணக்க அனுப்பித்தானாகில் அவனுக்கு நிச்சயம் பலம் மோக்ஷம். அது சொல்றதுலதான் திருவுள்ளம் அவினாபாவம்னு பேருக்கு, வினாபாவம்னு அது இல்லாமலும் இருக்கும்ட்டு, அவினாபாவம்னு அது இல்லாம இருக்காது, உபாயத்தை அனுப்பிச்சுட்டான்னா பலத்தோட தான் இருக்கும், பணத்தோட தான் இருக்கும், அது அதை பிரிக்கவே முடியாது. மோட்ச யோகம் இருக்கே அந்த யோகத்தினுடைய வைபவம் சாமான்யம் இல்லை. பெருமாள் அர்ஜுனன் கேட்கிறான் ஆறாம் அத்தியாயத்துல ஞாபகம், ஒத்தன் யோகத்து கர்ம யோகத்தை ஆரம்பிச்சு வச்சான், ஒத்தன் ஆரம்பிக்கணும்னு நினைச்சான், ஒத்தன் ஆரம்பிச்சுட்டான், அவனால முடியல, நடுவுல விட்டுட்டான், அவனுக்கு என்ன கதி? அதோகதியா? விட்டுட்டானே என்ன ஆகும் அப்படின்னுட்டு கேட்கிறா அர்ஜுனன் கேட்கிறான். பெருமாள் சொல்ற இடத்துக்கு கவலையே பட வேண்டாம், இவன் பண்ண அந்த யோகம் ஆரம்பிச்சுட்டானோ இல்லையோ அதோட பலன் சாமான்யம் இல்லை, விட்டுட்டா கூட யாகம்லாம் பண்ணி சொர்க்கத்துல போய் அனுபவிச்சுட்டோ எவ்வளவு யாகம் பண்ணானோ அதுக்கு வேண்டிய பலன் கொஞ்ச நாள் சொர்க்கத்துல அனுபவிச்சுட்டு எப்ப கீழே விழுவாங்க கீழே விழுந்துருவான், அது யாகங்களுடைய பலன். ஆனால் இந்த கர்மயோகம் ஆரம்பிச்சு விட்டுறான் பாருங்க, அவனுக்கு தானா அந்த அவன் ஆசைப்பட்டான்னாக்க சொர்க்காதி லோகத்தை அனுபவிக்கிற பாகம் வந்துருவான், அந்த பாகம் வந்துருத்தானே அதுல போய் அனுபவிப்பான், அவன் எவ்வளவு நாள் இஷ்டப்படுவானோ அவ்வளவு நாள் இருப்பான், எவ்வளவு நாள் இஷ்டப்படுவானோ அவ்வளவு நாள் அவன் இருப்பான், அதன் பிறகுதான் அவன் வந்து இறங்குவானோ, அவனுக்கே அழுத்து போய் எல்லாம் போறோம், திருப்பி யோகத்தை பண்ணணும்னு ஆசைப்பட்டான்னாக்கா அவன் என்ன பண்ணுவானா, நல்ல யோகிகளுடைய குடும்பத்துல பிறப்பானா, யோகிகளுடைய குடும்பத்துல பிறப்பான், அப்படி பிறந்தான்னாக்கா அவன் என்ன பண்ணுவான், ஆனந்தமா திருப்பி கர்மயோகத்தை ஆரம்பிச்சு எல்லாம் பண்ணுவான், சித்தமாயிடுவான். அதனால இது வந்து அவன் கேட்கட்டான், அவன் கேட்டதுக்கு அது பரிசு வைக்கிறாரு,
இதுல வந்து பகவான் இவன் எப்படி பண்ணாலும் சரி இவனுக்கு குறவே வராதது, அதனால இவன் கீழே உழுந்துட்டான்னு என்ன ஆகும் அப்படின்னு அதுக்கு பதில், அவனுக்கு நாசமே வராதான். அதனால என்ன எடுத்தோம், பார்த்தனை வேகநாமத்ர விநாசஸ்தஸ்ய வித்யதே நஹி கல்யாண கற்கச்சது துர்கதிம் தாத கச்சதி. சொல்ற இவரு இவன் கர்மயோகத்தை ஆரம்பிச்சான், இவன் நடுவில் விட்டுட்டான், அல்லது ஞான யோகத்தை ஆரம்பிச்சான் நடுவில் விட்டுட்டான், அவனுக்கு என்ன கதி அப்படின்னு கேட்டையே அது தெரிஞ்சுக்கோ பதில். இங்கேயோ இக அமுத்திர அங்கேயோ அவனுக்கு விநாசமே வராது, என்ன நகை கல்யாணங்கிறது கஷ்டது, மங்களகரமான யோகத்தை பண்ணினவனுக்கு போய் துர்கதி வருமா, நகை கல்யாணங்கிறது கஷ்டது துர்கதியும் தாத கச்சதி, துர்கதியை போய் அவன் அடைவானா, அவன் அடையவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா சொல்றது. இவன் ரொம்ப நாள் தான் இஷ்டப்படி அந்த சொர்க்கலோகங்கள்லாம் போய் போகத்தை அனுபவிப்பானா, அதுக்கப்புறம் அவனையே என்ன இது இது என்னதுக்கு நான் இங்க இருக்கணும், நல்ல யோகம் பண்ணலாமே அப்படின்னு அவனே தான் இறங்கி வருவானா. சாதாரண ஒரு கர்மட்டன் இருந்தான்னா சொர்க்கத்துக்கு போனான்னா அங்கேருந்து கொஞ்ச நாள் அனுபவிச்சுட்டு அவனை துரத்தி அனுப்பிச்சிருவா, அங்க வேலைக்காரன் மாதிரி இருப்பான். ஆனா இந்த கர்மயோகி இருக்கானே அங்க போனான்னா ஆனந்தமா கர்ம இது சொர்க்கத்தை அனுபவிப்பான், அவனையே இஷ்டப்பட்டுதான் திரும்பி வருவான் அப்படின்றது. அதனால இவாளுக்கு ஒரு கஷ்டம் வராது, ஒரு கஷ்டம் வராது. இது ரெண்டாவது ஹேத்து அவினாபாவம், பிரிக்கவே முடியாம இது பண்ணினான்னாக்கா முக்தி நிச்சயம் அப்படின்றது. மூணாவது ஒண்ணு சொல்ற ஆசன்ன சித்தி அப்படிங்கிறார். ஒருத்த என்ன பண்றான், புலனடக்கம் இந்திரியங்கள் எல்லாம் அடக்கி கர்மயோகம், அதனடியாக ஞான யோகம், அதனடியாக பக்தி யோகம், அல்லது நம்மள மாதிரி பிரபத்தி ஏதோ ஒண்ணு பண்றான். இப்படி பண்ணிட்டான்னாக்க அவனுக்கு பலன் பக்கத்திலே நிக்கிறதாம், நம்ம ஒழுங்கா பண்ணினோம்னாக்க பலன் உடனே நிக்கிறதாம். ஏன்னா அவன் காத்துன்னு இருக்கான் பெருமாள், பெருமாள் இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பக்தன் கிடைப்பானா, சுதுர்லபா அப்படிங்கிறார் இது பெருமாளே சொல்றார். இந்த மாதிரி ஒரு ஜானி பிரியோகி ஜானனோ அத்தியர்த்தம் அகம் சதமம பிரியா உதாரா சர்வை வேதே ஞானி துவாத்வை மே மதம் ஆஸ்தித சகயுக்தாத்மா மாமேவ அர்த்தமாம் கதிம் பகூனாம் ஜன்மனாமந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே வாசுதேவ சர்வதி. சமஹாத்மா சுதுர்லபா, பெருமாள் தான் மகாத்மா, ஆனா பெருமாள் சர்டிபிகேட் கொடுக்குறான் இந்த யோகி இருக்கானே இவன் மகாத்மா, இவன் என்னென்னவோ உதாரன் வதானியன் வள்ளல் அப்படின்னா நீங்க எல்லாம் சொல்றீங்கோ, நானா அதெல்லாம், இந்த யோகி இருக்கானே ஞானி இவன் அல்லவோ உதாரன், அவன்கிட்டதான் போய் வசிக்கிறா அனுகிரகிக்கிறா பரிபூர்ணமா அனுகிரகிக்கிறா என் குழந்தை இவன், இவன் யோகம் பண்ணிட்டான் மோட்சத்தை அடையணும்ன்றான். அப்படிப்பட்ட பக்தனுக்கு நம்ம என்னதான் பண்ணக்கூடாதுன்னுட்டு பிராட்டி வந்து சேர்ந்து உட்கார்ந்துக்கிறா, அப்படி அனுகிரகிக்கிறா, அதனாலதான் பெருமாள் ஆனந்தமா அவனை சேர்த்துக்கிறார். சேர்த்துண்டு தமக்கும் பூவின்மிசை நங்கைக்கும் ரெண்டு பேருக்கும் கைங்கரியம் பண்ற மாதிரி அனுகிரகிக்கிறான் பெருமாள். எவ்வளவு ஆச்சரியமானது இது, அதனால பெருமாள் கொண்டாடுறான் இந்த பக்தனை. இப்படி ஒரு பக்தன் இருக்க மாட்டானா, ஒரு பிரபன்னன் இருக்க மாட்டானா, உபாசகன் இருக்க மாட்டானா, இப்படிப்பட்டவன் கிடைக்கிறது எனக்கு பாக்கியம் இல்லையா, எனக்கு பாக்கியம் இல்லையா எனக்கு அப்படின்னுட்டு பெருமாள் வந்து ஆனந்தப்படுறான். அதனால பகவான் என்ன பண்றான் அப்படின்னாக்க இவனுக்கு உடனே பலத்தை கொடுத்துடுறான், இவன் ஒழுங்கா உபாசனத்தை அனுஷ்டித்தானாக அவனுக்கு ஆனந்தமா பலத்தை கொடுக்கிறான்.
அப்படிப்பட்டவன் இவன், அவ்வளவு அந்த வித்யைக்கு அவ்வளவு மகிமை. ஒழுங்கா வித்யை அனுட்டிச்சாக்கா, வித்யை ஒழுங்கா அனுட்டிச்சாக்கா அவனுக்கு நிச்சயம் உடனே பலன் கிடைச்சிடும். ஒழுங்கா அனுட்டிக்கலன்னு அப்படி இல்லை. ஆனால் யாகாதிகள்லாம் பண்ணினோம்னு வச்சுக்கோங்க, உடனே பலன் கிடைக்கும் அப்படின்றது கிடையாது. அவாளே ஒத்துக்கலாம், மீமாம்சகாலே பலன் கிடைச்சிடும் நிச்சயம், வேதம் சொல்றது அதனால பலன் கிடைச்சிடும். ஆனால் உடனே கிடைக்கும்ன்றதுனா கிடையாது, அவாளே ஒத்துக்கிறார். ஆகவே இந்த மோக்ஷன்றது இந்த உபாயத்தை அனுட்டிச்சான ஆசன்ன சித்தி உடனே கிடைக்கும், விளம்பம்லாம் இருக்காது. இன்றோ நாளையோ ஓவின்று நகை செய்கின்றானே, சரணாகதி பண்ண உடனே வரவன் என்ன பண்ணோம், தேவைப்படுவாள் வா இதை கொடுத்துட்டேன் வாண்ண, இல்ல ஏத தேகாவசானே அப்படின்னார். உடனே கிண்டல் பண்றான், பரியாசம் பண்றானா தேவைப்படுவாள், பரியாசம் பண்றான். இன்னைக்கா நாளைக்கான்றியே, நீ ஆசையா கேட்ட, ஆசையா என்கிட்ட ஒரு பக்தன் வரானே நான் கொடுக்குறேன்னு வந்தேன், நீயோ இன்னைக்கோ நாளைக்கும் யோசிக்கிறியே அப்படின்னு ஓவென்று நகை செய்கின்றானே, அவன் பரியாசம் பண்றான் பெருமாள், அந்த மாதிரி இருக்குது. அதனால பெருமாள் சித்தமா இருக்கான், நாம ஒழுங்கா வித்தியை அனுட்டிச்சாக்க உடனே நமக்கு பலன் கிடைக்கும். இதுதான் பகவானுடைய பரிபூர்ண அனுகிரகம். ஆகவே இந்த முக்தியானது நமக்கு உடனே கிடைக்கும் வித்தியை அனுட்டிச்சால், அதை சொல்லணும். அதுக்கோசரம்தான் இந்த பலாத்தியாயத்துல வித்தியை பத்தியும் விசாரிக்கிறார். இது மூணாவது ஹேத்து. முதல் ஹேத்து வேற எந்த உபாயத்தினாலையும் அடைய முடியாது மோட்சத்தை. இரண்டாவது ஹேத்து பிரிக்கவே முடியாது உபாசனத்தையும் வித்ய மோட்சத்தையும். மூணாவது ஹேத்து உடனே கிடைச்சிடும். நாலாவது ஹேத்து அற்புதமான ஹேத்து இதுதான். இது ஏற்கனவே சொல்றோம், முன்னாடியெல்லாம் இது சொல்றேன் ஞாபகம் இல்லை எனக்கு. என்னது அப்படின்னா, பொதுவாக ஒரு எனக்கு சொர்க்கம் வேணும் அல்லது பசுமாடு வேணும் பணம் வேணும், அதுக்கு நான் யாகம் பண்றேன். அதுக்கு யாகம் பண்ணோன்னா யாகம் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். பணம் வரைச்சே தான் சந்தோஷம். லோகத்துல எல்லாமே படித்தான், நம்ம ஏதாவது ஒரு வஸ்து நமக்கு வேணும்னுட்டு நம்ம உபாயத்தை பண்றோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கு சாதனத்தை சாதனம் துக்கமா இருக்கும். பலன் வந்த உடனேதான் நிம்மதியா ஆகும். பலன் ஒழுங்கா வரல, என்ன இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணினே ஆனா பலன் கிடைக்காம போயிடுத்து பத்தியா அப்படின்னு நம்ம கஷ்டப்படுவோம். ஆனா பாருங்க, இது இருக்கே இந்த உபாசனம் அதே மாதிரி மோட்சம், இது ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குமா? என்ன அர்த்தம்? இங்க நம்ம உபாசனம்னு என்ன பண்ணுவோம், பெருமாளுடைய திருக்கல்யாண குணங்களை எப்பொழுதும் அனுசந்தானம் பண்ணிட்டு இருப்போம், பெருமாளுடைய லீலைகள்லாம் நம்ம அனுபவிப்போம், எல்லாம் பெருமாள் சம்பந்தமாவே அனுபவிச்சுட்டு இருக்கோம். இங்க மோட்சத்திலையும் அதானே, என்ன இங்க உண்டு என்ன கஷ்டம், இந்த பிராகிருதமான சரீரம், அங்க போனா அப்ராகிருதமான சரீரம், இங்க கைங்கரியம் பரிமிதம், அளவோட கூடின கைங்கரியம், இங்க அங்க போனாக்கா அளவற்ற கைங்கரியம், இவ்வளவுதான் வித்தியாசம். இங்க நமக்கு பந்து ஜனங்கள், இத மாதிரி எத்தனையோ கஷ்டங்கள் உண்டு, அங்க எல்லாம் ஹிதைஷிகளான பந்துக்கள் தான், ஹிதைஷிகளான ஸ்நேகிதால் தான், எங்க பார்த்தாலும் அப்ராகிருதம் அப்ராகிருதம் அப்ராகிருதம், அதுதான் வித்தியாசமே தவிர்த்து. ஒரு உபாயத்தை நாம் அனுட்டிக்கிறோம், உபாயத்தை அனுட்டிக்கிச்சு அது எப்படி இருக்கும், ஆனந்தமா இருக்கும். பெருமாளுடைய கல்யாண குணங்களை அனுபவிச்சுட்டு பெருமாள் கதையை பேசிட்டு பெருமாளுடைய சேஷ்டைகள் எல்லாம் சொல்லிட்டு பெருமாளுடைய திஜமங்கள விக்கிரகத்தை ரசிச்சு ரசிச்சு அனுபவிச்சுட்டு, இதை நான் சொல்லல சுவாமி தேசிகன் சாய்க்கிறேன். சமீபத்தே பக்திரணகா கரிசைலநாத
சம்சத்யதே யதி சதாச ஜனஸ்தீய சம்சாரையே ரபகவன் அபவர்க்க ஏவ. இந்த மாதிரி எத்தனையோ வாட்டி இந்த ஸ்லோகம் ஞாபகிச்சிருக்கேன். வரதா, நீ என்ன பண்ண தெரியும், என்ன அனுகிரகிச்சிடும். எத்தனை நிபந்தனைகள் பாருங்க, பெருமாள் பெருமாளை பார்த்த நிபந்தனைகள். இதான் பக்தனுக்கே அது முடியும். ஒரு பக்தன் நிபந்தனை இடறான், கண்டிஷன் போடுறான், தொஞ்சே பிரசி தசி. நீ இந்திரியம் பண்ணணும், என்ன அனுகிரகிக்கணும். இது முதல்து. ரெண்டாவது, உன் பக்கத்திலே நான் இருக்கணும், சமீபத்தஸ்து. மூணாவது, தவாஸ்தி சமீபம் ரெண்டு சொல்லிட்டேன். மூணாவது, துவயஸ்தி பக்தி ரணகா, உங்ககிட்ட எனக்கு தோஷமற்ற பக்தி இருக்கணும். நாலாவது, சம்சர்ஜதே எதிர்த்து தாசஜனகா, உன்னுடைய ஸ்ரீவைஷ்ணவ வல்லார்களை உன் பக்தால் அவளோட என்னை சேர்த்து விட்டுணும். நீ வைஷ்ணவாலோட சேர்ந்து இருக்கணும். நாலு கோஷ்டியா சேர்ந்து ஒரு சீஸ்தி சேர்க்கலாம், தயாசதகம் சேர்க்கிறோம், ஒரு சின்ன சுதர்ச நாட்டகம் சொல்றோம். ஒன்பது எட்டு ஸ்லோகம், ஒன்பதாவது ஸ்லோகம் பலஸ்ருதி, மொத்தம் ஒன்பது ஸ்லோகம். கணீன தேவிக ஸ்ரீ சுதர்சனான்னு சொன்னாக்கா அத்தனை பேரும் சேர்ந்து சொன்னா எவ்வளவு ஆனந்தமா இருக்கு. அந்த கலையே ஒரு தெய்வீக கலை வந்துள்ள. நித்தியபடி சண்டை போட்டு நாத்துல இருப்போம், நாலு வைஷ்ணவாள் வந்துட்டு அவள்லாம் சேர்ந்து ஒரு கோஷ்டி நடத்தினாலும், ஸ்தோத்திர பாடம் சொல்லியோ, ஒரு பஞ்சாயத்து சொன்னாலோ, ஒரு பாசனம் சொன்னாலோ, எவ்வளவு நின்னா ஆனந்தமா இருக்கு. அந்த சமயத்திலே ஒரு புனிதத்தன்மை வந்துடுறது. நிமிஷம் நிமிஷார்த்தம் வா, எத்திர திஷ்டந்தி வைஷ்ணவாக, தத்தேசம் மங்களம் புண்ணியம், தத்தீர்த்தம் தத் தபோவனம். ஒரு நிமிஷமோ அரை நிமிஷமோ ஸ்ரீவிஷ்ணுவா எங்க இருக்காளோ அதுவே மங்களகரமான இடம், அதுவே தீர்த்தம், அதுவே தபோவனம், அதுவே மங்களகரமான தேசம். ஒரு ரிஷி வஸ்தியா சொல்றேன், ஏற்கனவே இதையும் சொல்றப்பாடிய. அதனால பகவானுக்கு அதெல்லாம் பிடிக்குமா? யார் எந்த ஸ்ரீவிஷ்ணுவெல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டு ஆனந்தமா இருக்காளோ அங்கதான் பெருமாளுக்கு ஆனந்தமா. அவனுக்கு ராஜதானியே அதானா, ஸ்ரீவிஷ்ணுவால் சேர்ற இடம்தான் ராஜதானியா, தலைநகராக இருக்கான் பெருமாளுக்கு. தவச்ச ராஜதானி ஸ்திரா சுகஸ்ய சுகமாஸ்திதம் சுசரித்தஸ்ய துர்க்கம் மகது. நல்ல ஒழுக்கம், சுக சுகமான இருப்பிடம் எல்லாம் நாலு வைஷ்ணவால் சேர்ற இடம்தான். வைஷ்ணவால் நாலு பேர் சேர்ந்துட்டாலே போருமா, நமக்கு ஆனந்தம் உண்டாயிடும். அதனால ஆனந்தமா இருக்கணும்னாக்கா ஸ்ரீ வைஷ்ணவாலாம் சேர்த்து விட்டுடு. அப்படி ஆனா என்ன தெரியுமோ, ஐயோ சம்சார ஏழ பகவன் அப்பவர்கையே. இந்த சம்சாரமே மோட்சமாயிடும், அப்பவர்க்கன்னா மோட்சம், சம்சாரமே மோட்சமாயிடுறது. என்ன ஆச்சரியமா இருக்குது, காரணம் எத்தனை சொன்னார் பாருங்க, நீ என்ன அனுகிரகிக்கணும், உன் பக்கத்திலேயே இருக்கணும், உங்ககிட்ட பக்தி இருக்கணும், ஸ்ரீவேஷ்மாவை நான் சேர்ந்து இருக்கணும், நாலு நாளும் சேர்ந்து இருந்தாதான் எனக்கு மோட்சம். அது சம்சாரமே மோட்சமாயிடும் எனக்கு. இது இந்த பெருமானை சேவிச்சுட்டே இருக்கலாம், அதுவே போரும். நிரந்தரம் நிர்விசதஸ்துதீயம் அஸ்பஷ்ட சிந்தாபதம் ஆதிரூபியம் ஆபிரூபியம் சத்யம் சபே வரணசைலநாத வைகுண்டவாசேபி நமை பிதாஷா. தேகப்பிரமாண சேவிக்கிறார் திசியன், சேவிச்சு உன்ன ஆனந்தம் தாரன் அவருக்கு. உன்னை சேவிக்கிறேன், உங்களுடைய அற்புதமான திருமேனியை சேவிக்கிறேன். இந்த திருமேனியை சேவிக்கிச்ச நிஜம்மா சத்தியம் சபே நான் சபதம் பண்றேன், வைகுண்ட வாசேபி நமே பிலாஷா. எனக்கு ஸ்ரீவைகுண்டத்தில் கூட எனக்கு ஆசை வரல, உன் திருவடி வார்த்தையிலேயே உட்காந்துருக்கணும், உன்னையே சேவிச்சுட்டு இருக்கணும். இதை காட்டில மோஷம் இருக்கண்ண, இந்திர லோகம் மாளும் அச்சுவை திறனும் வேண்டும் வேண்டேன் அரங்கமானவர்களானின்னர் ரங்கநாதனை பத்தி தொண்டரடிப்படியாழ்வார். தேசிகனும் தேவப்பிரமாணை பத்தி சொன்னார். அதாவது என்ன அர்த்தம், எல்லா பிரமாணம் அப்படிதான் அவருக்கு, ரங்கநாதனும் ஒண்ணுதான், தேவப்பிரமாணம் ஒண்ணுதான். அதனால சத்தியம் சபையை வாரணசீலநாத
வைகுண்டவாசியே நம்ம அபிலாஷாக. இங்க நம்ம உபாசனம் பண்றமே வெறுமை போய் பெருமாளை சேவிக்கிறோம், பெருமாள் புறப்பாட்டு சேவிக்கிறோம். சேவிக்க சேவை மனசுல எவ்வளவு ஆனந்தம் வருது, பெருமாளை சேவிக்கிறது, நாலு ஸ்ரீவைஷ்ணவாலோட சேவிக்கிறது, அந்த கோஷ்டியோட சேவிக்கிறது, அந்த பாசனங்களோடையோ அல்லது வேத கோஷத்தோடையோ அல்லது ஸ்தோத்திரபாடு கோஷ்டியோடையோ சேவிக்கிறமே பெருமாளை, எவ்வளவு மனசு நிம்மதி, எவ்வளவு ஆனந்தம். கொஞ்சம் நீங்கள்லாம் அனுபவிக்கிறீங்கோ, அங்க இருக்கிற கோயிலுக்கெல்லாம் போறீங்கோ, விசேட தினங்களுக்கு போயிட்டு அந்த கோயில்ல இருந்துட்டு கடைசியில பெருமாள் பிரசாதம் கொடுப்பா, அதையும் வாங்கிட்டு பெருமாளை சேவிச்சுட்டு அன்னைக்கு எவ்வளவு மனசு நிம்மதியா இருக்கும். நேத்தி கைசிக ஏகாசி ஆத்திர ஆராதனம் பண்ண, இதோ இன்னைக்கு கைசி துவாதசி, இதே காஞ்சி வீட்டுல இருந்தா தேவமான சேஷ் வந்துருப்பேன். ஆனா திருப்பதியில இருக்கவே எந்த கோயிலுக்கும் போக முடியல, ஒரே கும்பலா இருக்கும், கச்சிக்கிட்டு இருக்கும், ரொம்ப கஷ்டம், போக முடியாது. எதுக்கு சொல்ல வரேன், ஒரு பெருமாளை சேவிச்சுட்டா எவ்வளவு ஆனந்தம், ஓட்டு எப்படிப்பட்டது அது, அதுவே அப்படின்னாக்கா இது பிரம்ம வித்தியை. இந்த பிரம்ம வித்தியை நாம வந்து எப்படி அனுஷ்டிக்கிறோம், பெருமாளுடைய திருக்கல்யாண குணங்களையே அனுசந்தானம் பண்றோம், பெருமாளுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தையே பிடிச்சுட்டு பண்ணணும், பெருமாளுடைய திவ்ய சேஷ்டிதங்கள் எல்லாம் நினைச்சுட்டே இருக்கணும். எப்படி இருக்கும், நாமெல்லாம் பிரபன்னாள், பிரபன்னாளா போயிடவே நாமெல்லாம் பலதசை அனுபவிக்கிறோம். உத்தரகிருத்தியன்னு சுவாமி சாய்க்கிறார், உத்தரகிருத்தியமா சாய்க்கிறதுனால இது வந்து பலதசை நமக்கு எல்லாம். அதனால நமக்கு இது பலதசை பக்தி யோக நிஷ்டனுக்கோ உபாய தசை, மொத்தத்துல பெருமாள் அனுபவம், பெருமாள் அனுபவம் நமக்கு இருக்குது, ஆனந்தமா அனுபவிச்சுட்டு இருக்கோம். பகவான எவ்வளவு விசேஷம் இது. ஆகவே இந்த மாதிரி நம்ம உபாசனம் பண்றது கூட மோக்ஷ தசையில எப்படி அனுபவிப்போமோ அதுக்கு சமமான தசை உபாசன தசை. அதை சொல்றதுக்கு நோக்கு, அதை காமிக்கணுமா, அதுக்கோசரம் இந்த நாலாவது அத்தியாயம் பலாத்தியாயமா இருந்தாலும் இந்த முதல் பாதத்துல முதல் ஆறு அதிகரணங்கள்னால இந்த பல விஷயத்தையும் அதாவது பழத்தையும் உபாயத்தையும் ரெண்டுத்தையும் சீர்தூக்கி பார்க்கச்ச ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு அப்படி ஒரு திருடமான சம்பந்தத்தை உடையது. அது இந்த நாலு விதமான சம்பந்தம், வேற எந்த உபாயத்தினாலையும் அடைய முடியாதத மோட்சத்தை இந்த உபாசனத்தினால அடைய முடியும். அதே மாதிரி இரண்டும் பிரிக்க முடியாதது அவினாபாவம். மூணாவது ஆசன்ன சித்தி, உபாயத்தை அனுட்டிச்சா நிச்சயம் பலம் அது. அதே மாதிரி கடைசி இதுதான் சேஷம், உபாசனம் எப்படி இருக்கும்னாக்கா மோட்சத்துல எப்படி பெருமாள் அனுபவிப்போமோ அப்படியே அனுபவிச்சுட்டு இருக்கும். அது அந்த மாதிரியா சொல்றது. இந்த நாலு காரணங்கள்னாலதான் இந்த நாலாவது அத்தியாயத்துல பலாத்தியாயத்துல பலத்தை சொல்ல வேண்டிய இடத்துல உபாயத்தை பத்தியும் பிரஸ்தாவிக்கிற சூத்திரக்காரர் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். இப்போ இந்த ஸ்லோகத்தை இப்ப சேவிக்கலாம். சூக்த பிராகேவ வித்யா கிமிதி புனரிமாம் வக்தி அத்யஸ்தி சேஷம் புரூதாம். ஏ உடனே மறந்து எடுத்து பூதமேதச்ச பூர்வம் நஹி ததிஹ ஃபலே சங்கடே தேதி சென்ன முக்தேரண்யைர சித்திம் பிரகிருத தத் அவினாபாவம் ஆசன்ன சித்திம் முக்தாவஸ்தா சமஞ்ச ஸ்திர பஜன ரசம் வியங்குமத்ராணுபந்தாத். அரே ஸ்லோகம்லாம் ஓரளவுற்று அதனால என் புஸ்தகம் பார்க்காமலே சொல்லிவிடுவேன். கடைசியில ஸ்லோகார்த்தம் சொல்லச்சே இந்த புஸ்தகத்தை பிரித்து வச்சு ஸ்லோகத்தை விஞ்ஞாபிக்க அடியேன், அதனால கொஞ்ச சிறதமையும் தடுமாறுறது. அதான் பிராகேவ வித்யா சூக்த மூணாவது அத்தியாயத்திலேயே, பிராகேவ மூணாவது அத்தியாயத்திலேயே வித்யா பிராகேவ முன்னாடியே சூக்த ஸ்பஷ்டமா அழகா சொல்லப்பட்டது. அப்படி இருக்குச்சு கிமித்தி இமாம் வித்யாம் பக்தி, இங்கேயும் சொல்றது
இது பலாத்தியாயம் தானே, பலாத்தியாயத்தை நீங்க சொல்ல வேண்டாமே. ஆனால் சூத்திரக்காரர் இங்க ஏன் சொல்றது, கிமதி புனரிவாம் பக்தி எதி அஸ்தி சேஷம், ஆனால் சொல்ல வேண்டியது மீதி சொல்வதற்கு, அதனால இங்க சொல்ற அப்படின்னு நீ சொல்றியா, எத்தி அஸ்தி சேஷம் ஏதச்ச பூர்வம் புரூதாம், சாதனாத்தியாயத்திலே சொல்லட்டுமே, புரூதாம் சொல்லப்படட்டும் சொல்லட்டும், இங்க சொல்லக்கூடாது. இது என்ன நகி ததி ததி தது இக பழே, இக இந்த பழைய பலாத்தியாயத்துல நகி சங்கடத்தை சங்கடயத்தை இது பொருந்தி இல்லையே, பொருந்தவே பொருந்தல, பொருந்தாத விஷயத்தை போய் இந்த நாலாம் அத்தியாயத்துல சொல்லலாமா இது சேத் அப்படின்னு ஆக்ஷேபிச்சால் அது கிடையாது. முக்தேகே அந்யைஹி அசித்திம், முக்தே இருக்கே இது அந்யைஹி வேற உபாயங்கள்னால சித்தி ஆகாது, அடையவே முடியாது. நான்யப்பந்த அயனாய வித்தியதே அப்படின்னு வாக்கியம், அத குமார தேசிகன் உதாரிக்கிறது. இது முதல்தது, அதுதான் சொன்னோம், அதாவது வேற உபாயத்தினால அடைய முடியாது, உபாசனத்தினாலேயே அடைய முடியும் அப்படின்னு திருவள்ளம், அதை சொல்றதுக்கோசம் வந்ததுங்க. ரெண்டாவது பிரகிருத தது அவினா பாவம், இது ரெண்டாவது அர்த்தம். இது இந்த பிரம்மோபாசனம் இருக்கு, பிரகிருதம், பிரகிருதம்னா இப்ப சொல்லப்படுற உபாசனம், அதுக்கு தது அவினா பாவம், அந்த மோட்சம் இருக்கே பலம் அதோட இல்லாமைன்றது கிடையாது, எப்பொழுதும் இன்மை இருக்கிறது தான். அது ரெண்டுத்துக்கும் மோஷம் பண்ணிட்டாக்க நிச்சயம் அதோட இருக்கும், ஒன்னா சேர்ந்தா இருக்கும், அது இல்லைன்னு சொல்லவே முடியாது. தேகநாக்கம் மகிமான சச்சந்தே தே, இந்த உபாசகர்லாம் நாக்கம், நாக்கம்னா சொர்க்கம்னு அர்த்தம், சொர்க்கம்னா மோக்ஷம்னு அர்த்தம், அந்த மோக்ஷத்தை ஆனந்தமா அடைகிறா மகிமானா மகிமையை உடையவர்களாக, ஏன்னா பிரம்மா உபாசனம் நிஷ்டாள், அவன் உபாசனம் பண்ணா அதனால அவ போய் அடைஞ்சுட்டாங்க, அவினாபாவம் இது, பிரிக்கவே முடியாது, சேர்ந்தே இருக்கும் அது, அது சொல்றதுக்கு வந்தது. இது ரெண்டாவது ஹேத்து. மூணாவது அர்த்தம் ஆசன்ன சித்தியம், ஆசன்ன சித்தியம் அப்படின்னு மூணாவது அது அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, இந்த சாதனம் இல்லைன்னா இந்த சாத்தியமானது வராது, இந்த சாதனம் இருந்தாலும் சாத்தியம் வராது அப்படின்லாம் சொல்ல முடியாது, இந்த சாதனம் இருந்ததுன்னா சாத்தியம் வராதுன்னு சொல்ல முடியாது, கண்டிப்பா வந்துடும், அதான் ஆசன சித்தி. இது பண்ணிட்டான், இந்த உபாசனத்தை பண்ணிட்டான்னாக்கா சாதனத்தை உடனே இந்த சாத்தியமான மோட்சம் வராதுன்னு சொல்லவே முடியாது, அவ்வளவு பக்கத்துல இருக்காது, சன்னிகிரகம் அவ்வளவு சம்பந்தம் கிட்ட இருக்கு, ஒழுங்கா உபாசனத்தையோ சரணாதியோ அனுட்டிச்சுட்டு பகவான தியானிச்சுண்டு நித்தியப்படி சொல்லுங்க ஸ்லோகம், அகத்தியானாஞ்ச கிரணம் கிருத்தியானம் வஞ்சனம் செமே க்ஷமஸ்வனி கிளந்தேவன் சொல்லிட்டே இருக்குங்கோ, யாரா இருந்தாலும் சொல்லணும் அது, ஏன்னா நம்ம நித்தியப்படி நிறைய தப்பு பண்றோம், தெரிஞ்சும் தெரியாமலும் எல்லாம் பண்றோம், எல்லாத்துக்கும் சேர்ந்து பெருமாள்கிட்ட க்ஷமஸ்வ அப்படின்னு சொல்லணுங்கோ, அது சொல்லிட்டாலே போறோம் பெருமாள் பரம கிருப்பையோட நம்மளை அனுகிரகிப்பான், அதனால உடனே கிடைச்சிடும், இதான் ஆசன்ன சித்தி. பக்கத்துல இருக்கு உபாயத்தனோட, ஏதாவது கூப்பிடு தூரத்துலதான் இருக்குது வைகுண்டம்னா பாருங்க, கூப்பிடு தூரத்துலதான் வைகுண்டம் இருக்கு, பக்தியோட கூட்டான்னா போறோம் உடனே பெருமாள் ஓடி வந்துருவேறது, பக்தானாம் புரதஸ்திதம் அதிதூரம் அபக்தானாம், பக்தானாம் புரதஸ்திதம், நம்ம அவர் சொல்றாரு அமரருக்கு அரியானை நான் தேவதை, எனக்கு பெருமாள் வேறு நினைச்சா பெருமாள் வரமாட்டார், ஆனால் தமர்களுக்கு எளியானை, பத்துடை அடியவர்களுக்கு எளியவன், பிறர்களுக்கு அரிய வித்தகன் அப்படிங்கிற நம்மாழ்வார் எத்தனை இடத்துல சொல்ற, பக்தியோடு இருக்கிற வாழ்க்கைலாம் இவன் எளியவன் சுலபன்வன், பிறர்களுக்கு அரிய வித்தகன், மீது எல்லாருக்கும் அவன் வித்தகன், அறியவே முடியாதான், ரொம்ப தூரத்தில் இருக்கான் அவன்,
அதனால என்ன பண்ணணுமா, பக்தி பண்ணுங்கன்னு அர்த்தம், ஆசன்ன சித்தி. அதே மாதிரி ஸ்திர பஜன ரசம், இந்த ஸ்திரமா நம்ம வந்து உபாசனம் பண்றோமே அந்த ரசம் இருக்கு பாருங்கோ, நம்ம அனுபவிக்கிறோமே இங்க உபாசனம் பண்ணச்சு, அது முக்தாவஸ்தா சமஞ்சு மோக்ஷத்துல முக்தி நிலை. அதுல நம்ம என்னென்ன அனுபவிப்போமோ அதை தான் இங்க அனுபவிப்போம். ஸ்திர பஜன ரசம், இந்த பஜன ரசம் எப்படி இருக்குன்னாக்க முக்தி துல்லியம் இது, மோக்ஷத்துல நம்ம எப்படி அனுபவிப்போமோ அப்படி நம்ம அனுபவிப்போம். இவைகள் எல்லாம் அனுபந்தாது வியங்கம் அத்த, இந்த பலாத்தியாயத்துல அனுபந்தாது, அது சம்பந்தப்பட்டதா, அது வக்தவிய சேஷம்னு அர்த்தம். அதாவது மோட்சத்துக்கு இது ரொம்ப 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 நெருங்கினது, இது இல்லாம மோட்சம் வராதுன்னா சொல்லணும். அதெல்லாம் அனுபந்தங்கள், அனுபந்தங்கள்னாக்கா அதனுடைய தொடர்ச்சியா சொல்ல வேண்டியது, அது பணத்துலதான் வர்றது, அதை சொல்றதுக்கோசம் இது வந்தது. அதனால எந்த தோஷமும் இல்லை, வியங்கும் அத்த அனுபந்தார். ஆகவே நாலு ஹேத்துக்கள் இருக்கு, இது பணாத்தியாயம் தான், அதுல பிரம்ம வித்தியை பத்தி ஆறு அதிகாரங்களை சொல்றது கூட இந்த மாதிரி அபூர்வ விஷயங்களை சொல்லணும். நாலு விதமான காரணங்கள் இருக்குன்றதுனால எந்த தோஷமும் சூத்திரக்காரர் பண்ண மாட்டேர் பண்ணல அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். இவ பாருங்க, சுக்த பிராகேவ வித்யா கிமிதி புனரிமாம் பக்தி அத்யஸ்தி சேஷம் ப்ரூதஹமே தச்ச பூர்வம் நகிததிக ஃபலே கவிதாக்கிய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.